ரொம்ப தங்கமான மனுஷரு. அவரோட ஃபோட்டோ அந்த சிரித்த முகத்தோடு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் வந்து அன்னதானம் தான். ஸோ அதுலேயே தலை சிறந்து விளங்கினவர் உண்மையாகவே. ஸோ அதை பார்த்து நம்மளும் கற்றுக்கணும். ஸோ ரொம்ப நன்றிங்க சார். கஷ்டம்னு சொல்லுங்க சார், நீங்கள் இனிமேல் இந்த மாதிரியான அன்னதானங்களை தொடருவீங்களா? நான் ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்கும், நிறையவே கண்டிப்பாக பண்ணிகிட்டே தான் இருக்கணும். இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணணும். இந்திய காய்கறியில் ஒரு மணிக்கு தான் சார் சொன்னாங்க. அதுவும் இல்லாமல் இன்னொன்றும் சொல்கிறேக்கா, இன்றைக்கி எனக்கு கோர்ட்டில் கேஸு, அதெல்லாமே பேசிட்டு அதெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கோம். காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் இங்கே மறுபடியும் வந்திருக்கேன். எனக்கு வந்து ஒரு மணி தான் சொன்னாங்க உங்ககிட்ட, யாருக்கா 11 மணிக்கு சொன்னாங்க. அதுதான் 11 மணிக்கு யார் சொன்னாங்க உங்ககிட்ட? 1 மணிக்கு தான் எங்களுக்கு 1 மணிக்கு தான் சொன்னாங்க. அதே மாதிரி டைமிங்க்கு வந்துட்டேன். அதே மாதிரி எங்கிட்ட யாரோ கால் பண்ணி கேட்டிருந்தாங்க, நான் அவங்ககிட்டயும் அதை சொன்னேன், இல்லைங்க என்கிட்ட 1 மணி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக நேரத்துக்கு வந்துட்டேன். நன்றிகள், 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 நன்றிகள். கேப்டனாக வந்ததுலேருந்து நல்ல நல்ல ஃபுட்ஸே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்படி பார்க்கும்போது மிகப்பெரிய தானம் இல்லை நான் அன்னதானம், அது கர்ணன் ஐயா பண்ண விஷயம். ஸோ கர்ணன் கூட இறந்து சொர்க்கத்துக்கு போகும்போது பசிச்சுக்கிட்டே இருக்குமா, நாரதர்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆள்கட்டி வரல வாயில் வச்சுக்க சொல்லுவாங்க. எதனாலன்னு சொல்லி கேட்கும்போது அன்னதான கூடத்துக்கு வழி சொல்லுவாங்களாம். ஸோ அந்த விரலுக்கே அவ்வளோ பவர் அதிகமாக. ஸோ அப்படி இருக்கும்போது அன்னதானம் பண்ண மனுஷன் அதனால தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட இருந்து நீங்கள் இந்த விஷயம் தானே வேறு என்ன வச்சுங்களா? அந்த ஒரு துணிவு, நான் நல்ல ஒரு துணிவு சீரியஸாக. அதுவும் அது உங்ககிட்டயே சொல்கிறேன் பார்த்தீங்க, ஐயோ அது தானே. 11 மணிக்கு நான் வரையிலே நான் சொன்னேன்னா, 11 மணிக்கு வரேன்னு நான் சொன்னேன். நான் வரையிலண்ணா என்கிட்ட சொன்னது 1 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் எப்போனா ஃபோன் எடுத்திருக்கேன். ஓகே அதானா, நீங்கள் யார் யார் சொன்னாங்களோ அவங்கள நீங்கள் பர்டிகுலராக சொல்லணும். ஆனால் இன்னைக்கு தான் எனக்கு காஞ்சிபுரத்தில் போட்டு, நான் இங்கிருந்து நான் காஞ்சிபுரத்துக்கு போய் அதுதான் நான் சொல்கிறேன். வரும்போதே கோட் இருக்கு, அப்புறம் ஒவ்வொரு நாளைக்கு எனக்குமே வரணும் பொறுமையா ஒரு கேமரா கேமரா 400 யூனிட்ஸ் 300 யூனிட்ஸ் போயிடுச்சு. இங்க பாருங்க, ஆஃப்லைன் சேல் தான் சார். உங்க கேமரா சொல்யூஷன் கூட சரியா வர்க் ஆகாத மாதிரி இருக்கு. ஸ்கேமுக்கான ஆர்டிகல் என்ன? ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் ஸ்கேம்னா அதுக்கான மீனிங் என்ன? நீ சொல்லுங்க. இது ஆல்ரெடி அதெல்லாம் கேக்குறா. ஸ்கேமுக்கு மீனிங் என்ன? ஸ்கேமுக்கு மீனிங் என்னன்னு கேட்டனா, சார் ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட் நேம் ரீநேம் பண்ணி ஒரே நிமிஷம் தள்ளி வேற எந்த விதமான சேஞ்ச் ப்ரோ இல்ல சொல்லுங்க. இந்த பக்கம் மார்க்கெட் கொண்டு வந்திருக்கறதா எந்த பிராண்டோட எடுத்து நாங்க பேர் மாத்தி போடுறோம், அதுதான் சொல்றோம். அதுக்கான விளக்கம் தான் உங்க கிட்ட கேக்கணும். விளக்கம் கேக்குறீங்கன்னா அதுக்கு தெரிஞ்சிட்டு கேளுங்க. அதாவது இதெல்லாம்
ஸோ வந்து வெளியிருக்கிற ஹார்ட்வேரை வந்து பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வெளியிருந்து இம்போர்ட் பண்ணுறோம், நாங்கள் அதை ட்ரேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது அந்த ஹார்ட்வேரை யாரு வேணால் வாங்கலாம், நீங்கள் கூட பை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு 300 யூனிட் வேணும்னா நீங்களும் வாங்கலாம், அதாவது 300 பீசஸ் வேணும்னா நீங்களுமே வாங்கலாம். ஸோ அதனால தெரியாம கேள்வி கேட்கக்கூடாது. நினைக்கிறாங்க நல்லதுதான், பட் நல்ல விதமாக போட்டால் எங்களுக்கு சந்தோஷம் தான். ஒன்றுமே தெரியாமல் இப்போ இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, இந்த டப்பா ஒரே மாதிரி இருக்குது, எங்களுக்கு சிரிப்பு தான் வரும். நாங்கள் ட்ரேட் பண்ணுறோம், நாங்களுமே மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணலாம், ஆனால் மேனுஃபேக்சரிங் யூனிட் பண்ணால் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 25,000 டிவைசஸ் பண்ணணும். நாங்கள் பண்ணுறது இப்போ ஆஃப்லைன் சேல், இப்போ தான் அதாவது நேற்றுல இன்னிலேருந்து தான் ஆன்லைன் சேலையும் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு 25,000 பீசஸ்ன்னு நான் இந்தியா ஃபுல்லாக தரணும், அப்படி இருந்தால் தான் என்னால் 25,000 பீசஸ் தர முடியும். அப்படி இருக்கும்போது நான் ட்ரேட் தான் பண்ணணுமே தவிர மேனுஃபேக்சர் பண்ணி மாட்டிக்கக்கூடாது. அதே மாதிரி க்ரோஸ் கணக்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, எந்த ஒரு கம்பெனியுமே இன்னொரு கம்பெனியை சார்ந்து தான் இருக்கும். மக்கள் மனதில் நீங்க இடம் பெற்றிருக்கும் மதுரை வீரனுக்கு எங்கள் மஞ்சள் வீரனின் படக்குழு சார்பாக ஆழ்ந்த இரங்கல்களையும் அனுதாபத்தங்களையும் தெரிவித்துக் கொண்டேன். திரு விஜயகாந்த் ஐயா அவர்கள் மிகுந்த ஆளுமை மிக்கவர், அவருடைய வரலாறு எண்ணி பார்த்தால் வியப்பாக உள்ளது. புதுமுக இயக்குநருக்கு வளர்ந்த நடிகர்கள் வாய்ப்பு தருகின்ற இடத்தில் 54 புதிய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு அளித்துள்ளார். இது ஒரு மிகப்பெரிய ஆளுமைத்தன்மை, மிக மிக அனலைசிங் கெப்பாசிட்டி உள்ள மனிதர் திரு விஜயகாந்த் ஐயா. அவருடைய மறைவு மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. அன்னாருக்கு இனிய ஆழ்ந்த இரங்கல்களை மஞ்சள் வீரன் படக்குழு சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றிகள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.